நாங்கள் கலைஞரின் அடிமைகள் என்று சொல்வோமே, அதுபோல கலைஞரின் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் கழகத்தின் சார்பில் உழைக்கின்ற கொத்தடிமைகள் சொன்னால் கூட கவலை இல்லை, நாங்கள் அடிமைகள் தான். நாங்கள் கலைஞரின் அடிமைகள் என்று சொல்வோமே, அதுபோல கலைஞரின் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் கழகத்தின் சார்பில் உழைக்கின்ற கொத்தடிமைகள் சொன்னால் கூட கவலை இல்லை, நாங்கள் அடிமைகள் தான். இல்லை, இப்போ அறிவிச்சுட்டு தான் இப்போ எல்லாரும் அடங்கியிருக்காங்களா? ஏற்கனவே இருக்கிறது தானுங்க. அதாவதுங்க, இப்படி வாழ்த்து பேசினால் நாளைக்கு சின்னவர் வந்துட்டார்னா நம்ம ஏதாவது முன்ன பின்ன ஏதாவது அப்படி இப்படி இருந்தோம்னா கொஞ்சம் பார்த்து இந்த பெரிய மனுஷன்லாம் நம்ம வரணும் வரணும்னு கண்ணீர்லாம் விட்டாங்க. சரி, கொஞ்சம் பார்த்து இருங்க. நான் எதனா சொல்லிட்டு போகிறேன், ஏதாவது நடவடிக்கை எடுக்க எடுத்துகிட்டு போகிறேன், எனக்கு இதெல்லாம் பிடிக்கல, கொஞ்சம் பார்த்து பக்குவமாக இருங்க அப்படின்னு நமக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாரு அப்படின்னு கூட இன்றைக்கி போட்டி கொண்டு சீனியர்லாம் ஐயோ அந்த ஆள் சொல்லிட்டாரு, அவர் சொன்ன பிறகு நம்ம சொல்லாமல் இருந்தா எப்படி அப்படின்னு எல்லாரும் நிறைய மாதிரி சொல்லிட்டாங்க. சார், இது வந்து இது நேச்சுரலாக நடக்க போகிறது தானே, இதுதானே விதி. விதினா ரூல்ஸு, நான் அந்த விதினா தலையெழுத்த சொல்லலை, இதுதான் விதி, இதுதான் ஃபார்முலா, இதுதான் நடக்கும். அதால் அது நடக்கட்டும். இதில் என்னன்னா இதில் ஒருத்தரை போட்டி போட்டுக்கொண்டு துதி பாட ஆரம்பிக்கிறாங்க, அது கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். சரி, அவர்கள் நிலையை தக்க வைத்துக் கொள்வதற்கு அவர்கள் இதெல்லாம் செய்வது சகஜம்தான். கனிமொழி அவர்களால் இந்த பிரச்சனை வரும் தான் நாங்கள் அவங்களை டெல்லியிலே வச்சுருக்கோம், இல்லை இங்கே தமிழ்நாட்டில் வைக்க மாட்டோமா? இப்போ பாருங்கள், ஒரே ஒரு ஒத்த வார்த்தை சொல்லிச்சு அந்த அக்கா, நிறைய இளம் உதவிகள் வந்துட்டாங்கன்னு எதுவோ அது மனக்குமுறையில் வெளியிட்டது. டாக்டர் அன்புமணி சொன்னார் தெரியுங்களா, மதிய ஒழிப்பு மாநாட்டிற்கு கனிமொழியை கூப்பிடுவது தான் சிறப்பாக இருக்கும்னு. அதால் அந்த மாதிரி ஏதாவது ஏடாக்கணுமா அது வந்து சொல்லிடு. ஏன்னா கனிமொழி அவர்களை பொறுத்தவரை கருணாநிதியின் வாரிசுன்றதை தாண்டி கருணாநிதியின் இலக்கிய வாரிசு, அறிவு வாரிசுன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அதனால் அவங்களுக்கு அவங்களை பார்த்து கலைஞர் குடும்பம் பயப்படுறதுக்கும் ஒரு பேஸ் இருக்குது. உங்களுக்கு அந்த பேஸ் என்னென்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு கம்யூனிட்டி வைஸ் அவங்களுக்கு இங்கே ஒரு ஆதரவு இயல்பாகவே இருக்குது. அப்படிங்கும்போது அவங்களை பார்த்து இந்த குடும்பம் பயப்படுதானே செய்யும். அதால் நீங்கள் ஏன் பாவம் அவங்கள இழுத்து விட்டு எல்லாம் கணிஞ்சு பழுத்து வர நிலையில் எதுக்கு அதை போய் குழப்பத்தை உண்டு பண்ணுறீங்க? அதனால் அடுத்த கட்டமாக அவங்க முடிவு பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இப்போ நீங்கள் சி, இப்போ அழகிரி அவர்களோட மகன் வந்து மருத்துவமனையில் இருக்கார், அதில் அவர் கொஞ்சம் இந்த அதற்கு ஒரு மருத்துவமனை சேர்கிறதுக்கு முன்னாடி கூட அழகிரி அமைதியாகிட்டார்ல, என்ன நீ மட்டும்தான் பிள்ளையா நான் இல்லையா அப்படிங்கிறது தானே பிரச்சனை. அப்போ எப்படி வந்து அவர் அமைதியானா? அவங்களுக்குள் என்னென்ன பிரிக்கணுமோ என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுருவாங்க. அதை மீறி இன்னொருத்தர் உள்ளே வர விட மாட்டாங்க.